ஹாய், வெல்கம் டு ஜெஸி ரீகன் வ்ளாக். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் மேஜிக் ஆஃப் விங்ஸ். இந்த ஏரியா பார்க்கறதுக்கே நல்ல சூப்பரா கிரீனிஷா ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. இப்ப நீங்க பாக்குற இந்த பில்டிங் தான் பட்டர்ஃபிளை கன்சர்வேட்டரி. இங்க வெளியில உள்ள எல்லா இடத்துலயுமே பட்டர்ஃபிளை வச்சு நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. வாங்க உள்ள போய் நம்ம பார்க்கலாம். இது உள்ள வந்த உடனே ஒரு கேஃபிடேரியா இருக்குது. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய பட்டர்ஃபிளை வச்சு ஆர்ட் ஒர்க் பண்ணிருந்தாங்க. இந்த ஆர்ட் ஒர்க் கூடவே பாத்தீங்கன்னா இங்க ஒரு பட்டர்ஃபிளை சேர் இருக்கு, அதுல உட்காந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனோம்னா இங்க ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்கு. இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை ரிசம்பிள் பண்ற மாதிரி நிறைய கிஃப்ட் வச்சிருந்தாங்க. இதுதான் அந்த பக் ஜூ. இங்க பாத்தீங்கன்னா நிறைய பாய்சனா இருக்கிற அந்த பூச்சிங்கள் எல்லாம் பாட்டிலுக்குள்ள போட்டு வச்சிருந்தாங்க. முக்கியமா அதுல நிறைய தவளை, ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த தவளை எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. வாங்க இப்ப இந்த பக் ஜூவை பாக்கலாம். இது உள்ளர ஒரு பூச்சி இருக்கு. இந்த பூச்சிக்கும் அந்த மூங்கில் குச்சிக்கும் எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது. அந்த மூங்கில் மாதிரியே தான் இந்த ஒரு பூச்சி இருந்தது. இதுல லேசா அசைறதவங்களால பார்க்க முடியும், அதுதான் இப்ப நான் சொல்றேன் அந்த பூச்சி. ஒருவேளை இது உங்களால சரியா பார்க்க முடியலன்னா கீழே பாக்ஸ்ல பதப்படுத்தி வச்சிருக்காங்க. இதுதான் அந்த பூச்சி. இந்த பக் ஜூவை முடிச்சிட்டு நேரா பட்டர்ஃபிளை கன்சர்வேட்டரிக்குள்ள என்றாரோ. இது ஒரு க்ளோஸ்டு கன்சர்வேட்டரி, ஆனால் ரொம்பவும் பெருசு. நாங்கள் போயிருந்தப்போ வீக்கெண்ட், அதோடு இல்லாமல் வெதரும் நல்லா இருந்ததுனால நல்ல கூட்டமாக இருந்துச்சு. இங்கே பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா 5000 கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஃப்ரீயாக பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருந்துச்சு. நம்ம மேலெல்லாம் கூட வந்து உட்காந்துது. நிறைய வெரைட்டி பட்டர்ஃப்ளை இருந்தது இங்கே. ஆனால் நம்ம எந்த பட்டர்ஃப்ளையும் கையில் பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்கள நம்மள மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க வெளியிலேருந்து. இது மட்டும் இல்லாமல் அங்கங்கே காஷன் நோட்டீஸ் ஒட்டியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, டோன்ட் டச் த பட்டர்ஃப்ளைஸ், பட்டர்ஃப்ளைஸ் ஆர் கிராசிங், இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா பட்டர்ஃப்ளை யாராவது டச் பண்ணுறதை பார்த்தா உடனே வெளியில் அனுப்பிடுவோங்கிற போர்டும் அங்கே இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி லைவாக தேன் குடிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக கூட அங்கே தேன் வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்பாஞ்சில் ஹனியை டிப் பண்ணி அதை பவுலில் போட்டு வச்சுருந்தாங்க. இது பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டரிங்கிறதுனால ஆப்வியஸாக நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ், ஃப்ளார்ஸ் இதெல்லாம் உள்ள இருந்துச்சு. இது உள்ளே பார்த்தீங்கன்னா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய சேர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ நம்ம உட்காந்துருக்கும் போது பட்டாம்பூச்செல்லாம் நம்ம மேலே வந்து உட்காருறது ஒரு நைஸ் ஃபீலிங்காக இருந்துச்சு. இதை விட்டு வெளியில வந்தா பக்கத்திலே ஒரு கார்டன் இருந்தது. அங்க கூட நிறைய ஃப்ளார்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் அங்க டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ற வரைக்கும் ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜெஸி ரீகன் வ்ளாக். பாய், டேக் கேர்.